Hi friends, எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது? ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ஹேண்ட் கியர் இருக்கு பாத்தீங்களா? அது வந்துட்டு ஒரே இடத்துல நிக்கலீங்க. சர்ரு சர்ன்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டே இருக்கு. அத தான் இன்னைக்கு வந்துட்டு கழட்டி என்ன ஆச்சு ஏதாச்சு உள்ள வந்துட்டு ஒரு இது இருக்குங்க. என்ன சொல்றது? ஒரு ராடு மாதிரி இருக்கும். அது ஏதாவது கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கழட்டி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த பாருங்க. இது வந்துட்டு ஹேண்ட் கியர் வந்துட்டு லாக் ஆக மாட்டேங்குதுங்க. அதாவது கையில் வந்துட்டு ஃபார்வேர்டு பேக்வேர்டெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, லாக் ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு சொல்லி இது பார்க்கலான்னு சொல்லி கழட்டினது தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு லாக் ஒன்று வருங்க. அந்த லாக் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த காஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். அதாவது இந்த சின்ன என்ன சொல்கிறது, சின்ன ஊசி மாதிரி இந்த அளவுக்கு நீட்டத்தில் இருக்கும். அது வந்துட்டு கட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்துட்டு லாக் ஆகலை. சரி என்னதான் இருந்தாலும் கழட்டி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழட்டிகிட்டு இருக்கிறப்போ கழட்டி பார்த்துருவோம். ஒரு சைடு கழட்டி பார்த்தா போதுங்க, ரெண்டு சைடு கழட்டணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்துருச்சு கையோட. இதையும் கழட்டிடுவோம். கழட்டி ஆறுன்னு வர பேக்கு, அதாவது ரிவர்ஸ் கீர் போட்டோம்னா ஆறுன்னு ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டே இருக்குங்க கொயின்ட்டு. அது ஏதோ லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு தெரில, அதையும் பார்த்துருவோம். கழட்டுறதா கழட்டுறோம். இந்த இது செக் பண்ணுறதுக்கு இந்த ஒன் சைடு கழட்டினா கூட போதும். பட் ஆனால் ரெண்டையும் கழட்டி பார்த்துருவோம் ஒயரிங் ஏதாவது பிரச்சனையாக இருக்கான்ட்டு. ஆக்சுவலாக இந்த பக்கமும் ஒரு ஸ்க்ரூ இருக்குதுங்க, அது இதே கழட்டணும். என்னண்ணா இது? என்ன இது? இது கேமராங்க. இதாங்க இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம். இல்லை இல்லை நான் அவங்க வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். இந்த இது ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த கம்பி மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ தான் கீழே கிடந்து எடுத்தேன். இது இப்படி இருக்கும். இது இந்த 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 கம்பி வந்துட்டு இந்த ஓட்டையில் போய் லாக் ஆகும். அப்போ தான் அது நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடஞ்சி போச்சு. அதனால் இது லாக் வந்துட்டு நிற்காது. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபெவிக்விக் போட்டால் நிற்குமான்னு தெரில. எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்து ஊற்றி பார்ப்போம். நின்றுச்சுன்னா அளவுக்கு நிற்கலன்னா போச்சு. காஸ்டிங்லலாம் ஒட்டாதுன்னு நினைக்கிறேன் ஃபெவிக்விக்கு. ஓகேங்க நல்லா ஒட்டிக்கிச்சு. எதுக்கும் கொஞ்சம் காயிட்டும். ஓகேங்க ஒட்டிக்கிச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுக்கும் இருக்கிறதெல்லாம் ஊற்றி விட்டுருவோம். ₹5 போட்டு வாங்கி வச்சுருக்கோம், ஃப்ரீயாக தானே இருக்குது. சும்மா ஊற்றி விட்டுருவோம், வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இரும்பில் ஒட்டாது, ஓட்டலனாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டு விட்ருவோம். அந்த பாருங்க இந்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்குது பாரு, அந்த கம்பி ஆட்டம் அது வந்துட்டு உள்ளே போய் லாக் ஆகுது பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்க இதுக்கு மேலே போட்டு எல்லாம் டைட் வச்சுருவோம். ஒரு அட்டை ஒன்று வச்சுருந்தேன் அந்த சைடு, இது விலகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு அட்டையை லைட்டாக வச்சேன். அதுக்கப்புறம் இது சும்மா தான் இருக்குது. போட்டு ஸ்க்ரூவை போட்டு ஏற்றி விட்டுருவோம். சும்மா போட்டு டைட்டு வச்சுருக்கேன். அதாவது சும்மா மறையை மட்டும் 2 முறை போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 பை 1 போட்டு முடிச்சிடுவோம். பைபில் நிற்கலைங்க, உடஞ்சிருச்சுங்க. இல்லை இல்லை உடையில அது ஸ்லிப்பாகி வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நானே நினைக்கிட்டேன் என்னடா ஃபிசிக்கு இப்போ தான் போட்டோம் அதுக்குள்ளே கலந்து வந்துருச்சுன்ட்டு. அது லூஸாக இருக்கிறதுனால அது இந்த சைடு விலகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பக்கம் டைட்டு வைப்போம். இனி பார்த்தீங்கன்னா மேலே 2 ஸ்க்ரூ போடணும். ஓகேங்க, இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ வரும். ஆக்சுவலாக ஸ்க்ரூ இல்லை, அதனால நம்ம இதுக்கு என்ன ஐடியா பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 2 ஒன்றா வச்சுட்டு ஸ்க்ரூவுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு கைத்தை போட்டு கட்டி விட போகிறோம். 1 சுத்து 2 சுத்து 3 சுத்து போட்டு விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு, அவ்வளோதான், வேலையே முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா அசைவே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். பயங்கரமாக வேர்த்துருச்சுங்க.